அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானையும் நடிகர் ராகவாலாரன்ஸையும் இணைத்து பிகே நியூஸ் நிறுவனம் நடத்த போற நிகழ்ச்சி இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானுக்கும் நடிகர் ராகவாலாரன்ஸுக்கும் ஜல்லிக்கட்டுல இருந்தே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதற்கு பிறகு நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே சீமான் அவர்கள் வைத்த நிறைய விமர்சனங்களுக்கு ரஜினிகாந்த் மறுப்பு தெரிவிச்சாரோ இல்லையோ, லாரன்ஸ் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல சீமானையும் நாம் தமிழ் கட்சி குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. நடிகர் ரஜினிக்கு நான் வெறும் ரசிகன் மட்டும் இல்லை, எனக்கு அவர் தெய்வம் போல அப்படின்னு ராகவாலாரன்ஸ் பாத்தீங்கன்னா ரஜினியுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக கருதி நிறைய இடங்கள்ல ரொம்பவே கடுமையான விமர்சனங்களை சீமான் மேல முன் வச்சிருந்தாரு. இதனால ஆத்திரமடைந்த தமிழ் மக்கள் ராகவாலாரன்ஸ் பாத்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத இடத்துல ஒரு தலையிட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னும், ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் இன்னொரு அரசியல் கட்சி துவங்கக்கூடிய நபரை விமர்சிக்கிறது ஒரு சாதாரண விஷயம், இதற்கு ஒரு நடிகன் தலையிட வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு ராகவாலாரன்ஸ் பாத்தீங்கன்னா மக்களே கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இதற்கு அடுத்தபடியாக தான் ரஜினிகாந்த் அரசியல விட்டு போறாரு அப்படின்னு சொன்ன உடனே சீமான் ரஜினிகாந்தை ஏன் விமர்சனம் பண்ண அப்படின்னும், அவர் அரசியலுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு தம்பி போலதான் அறிவுரையாக சொல்லியிருந்தேனே தவிர அவர் மேல எனக்கு எந்த வன்மமும் கிடையாது அப்படின்னு ரஜினிகாந்தை குறித்து பல நல்ல விஷயங்களை பகிர்ந்திருந்தாரு. இதனை அடுத்து ராகவாலாரன்ஸ் பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களிடத்துல நான் நேரடியாகவே மன்னிப்பு கேட்க நினைக்கிறேன் அப்படின்றத தன்னுடைய ட்விட்டர் பதிவாகவும் போட்டிருந்தாரு. இந்த விஷயம் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா ராகவாலாரன் சீமானை போய் நேர்ல சந்திக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து ராகவாலாரன் சீமானை போய் சந்தித்தாரா, சீமான இடத்துல மன்னிப்பு கேட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் நம்மள பல பேருக்கும் எழுந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை உணர்ந்த பிகே நியூஸ் நிறுவனம் தற்போது சீமானையும் ராகவாலாரன்ஸையும் வைத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. பொதுவாகவே இந்த பிகே நியூஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எது நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இருக்கோ அந்த ஒரு விஷயத்த ஒரு நிகழ்ச்சியாகவே நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில சீமானும் ராகவாலாரன்ஸும் நேரடியாக சந்தித்துக் கொள்றதுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு உரையாடலை உண்டு பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்த போறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. பிகே நியூஸ்ல பணிபுரியக்கூடிய ஒரு சில நம்பிக்கையான வட்டாரம் மூலம் இந்த ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மத்தியில் பிகே நியூஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் குறித்து ஆலோசனையும் பண்ணிருக்காங்க. மேலும் இந்த நிகழ்ச்சி எப்போ நடக்க போகுது அப்படின்ற எல்லா விவரங்களையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா உரிமை குறிச்சல சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.